இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ விவாஸ், முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே அதிமுகவில் வழிகாட்டுதல் குழு அமைக்கப்படுவதாகவும் அந்த குழுவுடைய உறுப்பினர்கள் என கூறி 11 பேருடைய பெயர்களை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதிமுக துவங்கியது முதல் ஜெயலலிதா மறைவு வரைக்குமே அந்த கட்சி தொடர்புடைய முக்கிய முடிவுகளை எடுத்தது 2 நபர்தான். ஒருவர் எம்ஜிஆர் அவர்கள், மற்றொருவர் ஜெயலலிதா அம்மா. அதிமுகவை பொறுத்தவரைக்கும் இவர்கள் இருவருமே வைத்ததுதான் சட்டம். நிர்வாகிகள் நியமனம், வேட்பாளர் தேர்வு, கூட்டணி அமைப்பது என அத்தனையுமே எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா இருந்த வரைக்குமே அவர்கள் இருவர் மட்டுமே இருந்தனர். ஆனால் அதிமுகவில் ஆட்சி மன்ற குழு என ஒன்று உண்டு. தேர்தலுக்கு முன்பாக இந்த குழு அதிமுக தலைமையகத்தில் கூடும். அதாவது அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டியது இந்த குழுவுடைய பணியாகும். எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ தேர்வு செய்யக்கூடிய வேட்பாளர்களை அப்படியே இந்த குழுவானது ஏற்றுக்கொள்ளும். இந்த குழுவில் இருந்த ஜெயலலிதா, விசாலாட்சி, நெடுஞ்செழியன் மறைவிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், வளர்மதி, கே பி முனுசாமி, வைத்திலிங்கம் ஆகியோர் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களாக தேர்வு பெற்றனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களுக்கு இந்த குழு தான் ஒப்புதலானது அளித்தது. அந்த வகையில் குழு அமைத்து செயல்படுவது என்பது அதிமுகவிற்கு புதிது அல்ல. ஆனால் இதுவரைக்குமே எந்த குழுவாக இருந்தாலுமே எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கும் வரைக்குமே அவர்கள் சொன்னதை தான் கேட்டு வந்தது. இந்த நிலையில தான் அதிமுகவில் வழிகாட்டுதல் குழுவை அமைக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனையுடன் ஓபிஎஸ் 2017 அக்கட்சியில் மீண்டும் இணைந்து செயல்பட ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 3 பிறகு அந்த குழுவானது அமைக்கப்பட்டு உள்ளது. அதிமுக வழிகாட்டுதல் குழுவில் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, எஸ்பி வேலுமணி, ஜெயக்குமார், காமராஜ் ஆகிய 6 எடப்பாடி ஆதரவாளர்களாக இடம்பெற்று உள்ளனர். இதேபோல JCD பிரபாகரர், PH மனோஜ் பாண்டியன், சங்கராபுரம் மோகன், மதுரை கோபாலகிருஷ்ணன், சோழவந்தான் MLA மாணிக்கம் ஆகியோர் OPS ஆதரவாளர்களாக வழிகாட்டுதல் குழுவில் உறுப்பினர்களாகி உள்ளனர். இந்த 11 கொண்ட குழு தான் இனி அதிமுகவை வழிநடத்தும். சரி, இந்த குழுவின் பணிகள் என்ன? இந்த கேள்வி ஓபிஎஸ்ஸிடம் கேட்கப்பட்டது. அதற்கு கட்சியின் சட்ட விதிகளில் அது தொடர்பாக கூறப்படும் என்று மட்டும் கூறிவிட்டு சென்றார். எனவே அதிமுக வழிகாட்டுதல் குழுவின் பணிகள் என்ன என்ன என்பதில் குழப்பம்தான் நீடிக்கிறது. அதிகளவில் ஏற்கனவே ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கும் நிலையில் வழிகாட்டுதல் குழுவுடைய பணி என்ன என்பது அக்கட்சியின் தொண்டர்களுக்கே பல்வேறு கேள்விகளை எழுப்பின. இது குறித்து வழிகாட்டுதல் குழுவில் உறுப்பினர்களாக உள்ள சிலரிடம் கேட்டபோது அவர்கள் அளித்த பதில் இதோ. அதை பற்றியும் பார்க்கலாம். கம்யூனிஸ்ட் கட்சியில் எப்படி பொலிட் பீரோ உறுப்பினர்கள் கூடி அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகளை எடுக்கிறார்களோ அதே போல நாங்களும் இனி கூடி அதிமுக தொடர்புடைய முடிவுகளை எடுப்போம். அதற்கு கட்சியின் ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் ஒப்புதல் கொடுப்பார் என்றார்கள். அதே போல அதிமுக சார்பில் கூட்டணி வியூகம், வேட்பாளர் தேர்வு, நிர்வாகிகள் நியமனம், நிர்வாகிகள் நீக்கம் போன்றவையும் இனி அதிமுக வழிகாட்டுதல் குழுவின் அதிகாரத்திற்கு உட்பட்டது என்கிறார்கள். அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் ஆட்சி மன்ற குழுவிற்கு இருந்த அதிகாரம் இனி வழிகாட்டுதல் குழுவிற்கு இருக்கும் என்பதுதான் இதன் சாராம்சமாகும். ஆனால் இதற்கு அதிமுகவின் பைலா எனப்படும் சட்ட விதிகளில் திருத்த வேண்டும். அதற்கு பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும். பொதுக்குழுவில் வழிகாட்டுதல் குழுவின் பணிகள், அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டு ஒப்புதல் பெற்றால் மட்டுமே இது அதிகாரமிக்க குழுவாக இருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.